the bell icon on YouTube and don't miss another update. ரஷ்யா இதுக்கு முன்னாடி பல தடவைகள் உக்ரைனோட பல பகுதிகளை ஒரே குறிப்பிட்ட மணி நேரங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கு. ஆனால் அப்போ பூராமே பெரிய அளவு ரஷ்யாவுக்குள்ளே இருந்தோ இல்லை கருங்கடலுக்கு மேலே ரஷ்ய விமானங்கள் பறந்து மிசைல் தாக்குதலாக தான் நடத்தியிருக்காங்க. இப்போ முதல் முறையாக உக்ரைனுக்குள்ளே யுத்தம் நடக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலையும் பெரிய அளவு ஆர்ட்டிலரி தாக்குதல், அந்த ஆர்ட்டிலரி தாக்குதலில் உக்ரைன் படைகள் எங்கெல்லாம் வீக் ஆகுதோ அந்த ஜோன்லலாம் பல கிலோமீட்டர் கணிசமாக ரஷ்ய இராணுவம் முன்னேறியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக லைமன் கிராமடோஸ் போன்ற பகுதிகளிலலாம் குப்பியான்ஸ்லாம் ஒட்டு மொத்தமாக உக்ரைன் படைகள் சிதறடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவலை தான் ரஷ்ய படைகள் வெளியிட்டிருக்காங்க. உக்ரைன் படைகள் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கலை. ஆனால் கடந்த இரவில் பெரிய அளவு ஒரு அஃபென்சிவ் தாக்குதலில் ரஷ்யா முன்னேறிச்சு. ஆனால் அதுக்கு ரஷ்யர்கள் கொடுத்த விலை மிக கணிசமானது. துருப்புக்களோட எண்ணிக்கை எண்ண முடியாத ஒரு இழப்பை ரஷ்யா சந்திச்சிருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. இதுவரை அப்படி ஒரு அறிக்கையை உக்ரைன் விட்டதே கிடையாது. எப்பயுமே கணிசமாக ஒரு எண்ணிக்கையை சொல்லுவாங்க, 900, 1000, 2000 அப்படின்னு பெரிய ஒரு எண்ணிக்கையை சொல்லுவாங்க. உண்மையான எண்ணிக்கை அப்படிங்கிறது உக்ரைன் சொல்கிறதுலேருந்து ஒரு 3 மடங்கு கட் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ண ஓட்டமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த தகவலை சொன்னது மூலிமா இழப்புகள் இருந்திருக்கும் ரஷ்ய படைகளுக்கு, அதுவும் கணிசமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் முன்னேற்றம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்திருக்கு. வெறும் முன்னேற்றம் மட்டும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் உக்ரைன் படைகள் கடுமையான ஒரு சேதாரத்தை சந்திச்சிருப்பாங்க. உக்ரைனுக்கு இன்றைக்கி உள்ள பிரச்சனையே அதுதான், வீரர்கள் தான். ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு கூட ஜாஸ்தியாக உக்ரைனுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் வெளிநாட்டு இராணுவ வீரர்களை வச்சு கணிசமாக சமாளிக்கிறனால பெரிய அளவு வெளிச்சத்துக்கு வரதில்லை. அப்படியே வந்தாலும் அதை உக்ரைன் பெருசாக எடுத்து பேசுகிற எந்த ஊடகங்களுக்கும் பதில் சொல்கிறதில்லை. களத்துக்குள்ளே இப்படி ஒரு இரவில் ரஷ்யா ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கும் அப்படிங்கிறத உக்ரைன் சுத்தமாக எதிர்பார்க்கலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிப்ரவரி 15 மேலேயோ 20 மேலேயோ தான் பெரிய தாக்குதலை ரஷ்யா நிகழ்த்தும் அப்படின்னு எல்லாரோட கணிப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த கணிப்புகளை முன்கூட்டியே ரஷ்யா ஒரே நேரங்களில் பல இடங்களை ரொம்ப மூர்க்கத்தனமாக தாக்கியிருக்கு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுது. களம் இவ்வளவு ஹீட்டாக இருக்கும்போது, அதுவும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி ரஷ்யா பயணிக்கும்போது, ரஷ்யா கூறின கருத்து தான் எல்லாருக்குமே பெரிய ஒரு அதிர்ச்சி. உக்ரைன் பொறுத்தவரையும் ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் தான் அங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் ஒரு இராணுவ நடவடிக்கையாக ரஷ்யா அங்கே எதையுமே செய்யலை அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லியிருக்காரு. இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் கூட உக்ரைனோட இராணுவ நடவடிக்கையை தடுக்க தான் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைவாதிகள் தான் இவ்வளவுக்கு காரணம். அவர்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உக்ரைனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க தான் இவ்வளவும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னமும் நாட்கள் செல்ல செல்ல தீவிரம்தான் ரஷ்யா காட்டும். ரஷ்யா தன்னோட டார்கெட்லேருந்து மாறப்போகிறதே இல்லை அப்படின்னு மறுபடியும் சொல்லியிருக்காரு. இதில் ரொம்ப தெளிவாக ரஷ்யாவோடு இணைக்கப்பட்ட பகுதிகள் ரஷ்யா ஒரு காலமும் விட்டுத்தராது அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு. சரி, உக்ரைனுக்கு இப்படி ஒரு பதிலடி கொடுத்ததுக்கப்புறம் இவ்வளோத்துக்கு காரணமான அமெரிக்காவுக்கு ரஷ்யா இன்னொரு பதிலடி கொடுத்துருக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரஷ்ய தூதரே இந்த விஷயத்தை செஞ்சுருக்கார். என்ன அப்படின்னா, அமெரிக்க ரஷ்ய உறவு அப்படிங்கிறது அதல பாதாளத்தில் போயிடுச்சு. அந்த அதல பாதாளத்தில் இருந்து இன்னமும் பாதாளத்துக்கு தான் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு தூரம் எவ்வளவு வேகமாக போகுது அப்படிங்கிறதா யாராலையும் கணிக்க முடியாத அளவுக்கு அமெரிக்காவோட செயல்கள் இருக்குது. இதுக்கு முழுக்க முழுக்க அமெரிக்கா தான் காரணம் அப்படின்னு பெரிய அளவில் அமெரிக்காவை ரஷ்யா தாக்கியிருக்கு. இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மூர்க்கத்தனமாக வார்த்தையால் தாக்கியிருக்காங்க. இது டோட்டலாகவே அடுத்த கட்ட உக்ரைனை நோக்கி நகர நினச்ச அமெரிக்காவுக்கு ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி தான் இருக்குது. காரணம், இதுக்கப்புறம் என்ன வேணாலும் செய்வார்கள் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே ரஷ்யர்கள் இப்போ சொல்லிட்டாங்க. இவ்வளவும் இந்த சைடு நடக்கும்போது ஐரோப்பாவில் மீண்டும் கலகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஐரோப்பாவில் உள்ள எல்லா நாடுகளும் ஒரே குரலில் ஃபைட்டர் ஜெட்டை நோக்கி பாயும்போது முக்கியமாக 2 நாடுகள் பாஞ்சாதான் அங்கே வெற்றி அடையும். பிராந்திய வல்லரசான ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ வாயை திறந்தாதான், ஃப்ரான்ஸ் ரொம்ப அழகாக வாயை திறந்திருக்கு, ஃபைட்டர் ஜெட் கொடுக்கறது எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதை இந்த வாரமே இல்லை அடுத்த வாரமே இல்லை அதுக்கடுத்த வாரமே கொடுக்குறக்கெலாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த ஃபைட்டர் ஜெட் உக்ரைனோட
வீரர்களுக்கு புதுசு. அவர்கள் ட்ரைனிங்லாம் முடித்து களத்துக்கு வர்றதுக்கு கணிசமான நாட்கள் பிடிக்கும். அதைத்தான் நான் இப்போ பதிவு பண்ணுறேன். ஃபைட்டர் ஜெட் கொடுக்கறது பிரச்சனை கிடையாது, கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ண ஓட்டம். ஆனால் அதை கொடுக்கறதுக்கு தயார் நிலைக்கு போகிறதுக்கே சில மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு இழுத்து விட்டுருக்காரு இந்த விஷயத்தை. ஜெலன்ஸ்கிக்கு ஐரோப்பாவில் சில நாடுகள் கதவை திறந்தாலும் முக்கியமான நாடுகள் கதவை மூட ஆரம்பிச்சிருது. இப்படி தான் பயணிச்சுக்கிட்டே இருக்குது முக்கியமான விஷயங்கள். உதாரணத்துக்கு இவர்களை ஐரோப்பிய யூனியனில் சேர்க்கறதாகட்டும், நேட்டோவில் சேர்க்கறதாகட்டும், இல்லை ஃபைட்டர் ஜெட் கொடுக்குற விவகாரம், நோ ஃப்ளை ஜோன் அறிவிக்கிற விவகாரம், இந்த மாதிரி பல்வேறு முக்கியமான விஷயங்களில் பூராமே முதல் கொஞ்ச நாளைக்கு ஐரோப்பா ஒருமித்த குரலில் நாங்கள் தள்ளி நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சில நாடுகள் சொல்கிறது. இல்லை மெயின் பிளேயர்கள் இல்லை இல்லை இப்போதைக்கு முடியாது அப்படின்னு கதவடைக்கிறது. இப்படியே பயணித்து பயணித்து தான் ஒரு வருஷம் ஐரோப்பா உக்ரைனை தாங்கி பிடிக்க போதுங்கிற ஒரு பிம்பத்தை காட்டி அந்த நாடு அதல பாதாளத்தில் இருக்குது. அடுத்த வருடமும் தங்களோட தந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போவே ஐரோப்பா புரிய வைக்க ஆரம்பிச்சிருக்கு.